திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் 2017 மற்றும் 2018 ஆண்டுக்கு 2858 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் நடப்பாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை வெளியிடுகிறது. அதன்படி 2017 மற்றும் 2018 ஆண்டுக்கு 2858 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் முதல் வருமானமாக கருதப்படும் ஏழுமலையான் கோவில் உண்டியல் வருமானம் வரும் நிதியாண்டில் 1110 கோடி ரூபாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 300 ரூபாய் விரைவு தரிசனம் மூலம் 256 கோடி ரூபாயும், முதலீடுகள் மூலம் 807 கோடி ரூபாய் வட்டியும், வாடகை அறைகள் மூலம் 124 கோடி ரூபாய் வருமானமும், ஆர்ஜித சேவா டிக்கெட் விற்பனை மூலம் 55 கோடி ரூபாயும் கிடைக்கும் என்று தேவஸ்தானம் கணக்கிட்டுள்ளது. இதேபோன்று தேவஸ்தான ஊழியர்களுக்கு ஊதியமாக 575 கோடி ரூபாயும், கட்டுமான பணிகளுக்கு 200 கோடி ரூபாயும், இந்து தர்ம பிரச்சார பரிட்சத்துக்கு 125 கோடி ரூபாயும் செலவிட முடிவு செய்யப்பட்டுள்ளது.